Hello friends, இந்த வீடியோல புடலங்காய் விதை போட்டா எப்படி சீக்கிரமா விதை முளைக்கும், எப்படி நம்ம மண்ணெல்லாம் ரெடி பண்றது அதை பத்தி நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா பாக்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம இப்போ ஆடியில வந்து நம்ம ஆடி மாசத்துல காய்கறி விதையெல்லாம் போடுவாங்க, நல்லா வளரும்னு சொல்லிட்டு. அதுக்காக நம்ம இப்போ ஏற்கனவே பாருங்க இந்த பாவக்காய் செடி. எதுக்காக இந்த பாவக்காய் செடி காட்டுறேன்னா, நேற்று நம்ம மல்லி செடி வெங்காயம் முழு வெங்காயம் கெட்டு போனது போட்டு நம்ம நட்டு வேர் பிடிக்கும் சொல்லியிருந்தேன். அந்த மெத்தடில் தான் இது வந்து இந்த பாவக்காய் செடி வந்து நம்ம உள்ளே வந்து போட்டேன். மூணு வெங்காயம் நாலு வெங்காயம் இதுக்குள்ளே போட்டுக்கிட்டு முழுசு முழுசாக ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும், அதுக்குள்ளே போட்டுட்டு நான் மண்ணு போட்டு இந்த பாவக்காய் விதையெல்லாம் போட்டேன். நல்லாவே பாருங்க, நல்லா முளைச்சி நல்ல செடி நல்லா வளருது. இதை பார்த்துட்டு எப்பவுமே நம்ம ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி மெத்தடில் நட்டால் சூப்பராக வளருதுன்ட்டு தெரியுது. இப்போ இதில் எத்தனை விதை நிறைய போட்டான்னா, இதில் நாலு செடி இருக்கு, நாலு பாவக்காய் செடி வளர்ந்துருக்கு, நல்லாவே வளருது பாருங்க. ஏன்னா முழு வெங்காயம் போட்டால் ஏதாவது ஆகும், அந்த மாதிரி கெட்டு போனதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நான் அந்த மெத்தடில் போட்டு சூப்பராக வளர்த்து பாருங்க. இப்போ அதே மாதிரி நம்ம இதில் வந்து வேறு மெத்தடு. இப்போ நம்ம புடலங்காய் வந்து மண்ணுக்குள்ளே எப்படி போடுறது நல்லா முளைக்கு வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா நம்ம இந்த விதையிலேருந்து சீட்லேருந்து வரணும்னா கொஞ்சம் சீடெல்லாம் நல்லா முத்துண்டாக இருக்கணும். அதாவது இது பாருங்களேன், இந்த எல்லோ கலராக இருக்குது பாருங்க, ரொம்ப எல்லோவாக பிஞ்சு இதெல்லாம் வராது. இதில் ரெட் கலர் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வரும். எப்படின்னா நம்ம இதெல்லாம் கூட நம்ம போட்டுடலாம், சப்போஸ் வர்றது வரட்டும் சொல்லிட்டு, எதெல்லாம் வரதோ வரட்டும் சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கு எதை எது பார்த்து எடுக்க முடியாது பச்சையாலே, அதுக்காக நம்ம பச்சையாக போட்டால் வருமானம் நல்லாவே வளர ஆரம்பிக்கும், சூப்பராக வரும். ஏற்கனவே நம்ம கம்போஸ்ட்லாம் போட்டால் செடி முளைக்கும், நம்ம கம்போஸ்டெல்லாம் ரெடி பண்ணும்போது அதிலே வரும் பாருங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய பேர் விதைலாம் வாங்குறீங்க, விதைலாம் வாங்க தேவையில்ல. இந்த மாதிரி நம்ம காய் வீட்டுக்கு காய் வாங்கும்போது இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கிடைக்கும், அப்போ நம்ம செடிக்கு இந்த சீடை எடுத்து கொடுக்கலாம். இப்போ இந்த விதையெல்லாம் நம்ம இப்படி எடுத்துடணும் கையில், அதாவது நல்லா இந்த பசையெல்லாம் நம்ம உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம மண்ணுக்குள்ள வந்து பாருங்க, இது வந்து ரொம்ப பெருசா இருந்தா நீங்க ஃபுல்லா போட்டுக்கலாம். இந்த பாட்டு பொறுத்துதான், ரொம்ப நீளமா உங்களுக்கு கிடைச்சிருந்தா அது கொஞ்சம் வேற மாதிரி நடனம் கட் பண்ணிட்டு. நான் இந்த கொஞ்சம் கப் தொட்டி தான் இது, அதனால இந்த அளவுக்கு வச்சிருவேன் நான். நம்ம இந்த காயை எடுத்து மண்ணுக்குள்ள வச்சிருந்தோம், ஏன்னா இந்த புடலங்காய் வந்து நம்மளுக்கு அடிக்கடி செய்கிற பொருள் தான் சமையலுக்கு, அதனால தான் சொல்கிறேன். இது வந்து ஸ்னேக் கார்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், தெரிஞ்சுக்கணுன்ட்டு சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கும் தெரியணுன்றதுக்காக தமிழ்லேயே சொல்லியிருந்தால் தெரியாதுன்றாங்க. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி காய் உள்ளே வச்சிடணும், அந்த விதையெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு பாருங்க, மண் வந்து இது ஏற்கனவே கம்போஸ்ட் மண் தான், அதாவது நம்ம தோட்டம்லாம் க்ளீன் பண்ணுறது, இல்லை ரோஜா மண், பழைய மண், அந்த மாதிரி பழைய மண் தான் இது. இப்போ நம்ம இந்த காய் உள்ளே வச்சுட்டு இப்படி போட்டுடணும் பாருங்க, இந்த மாதிரி போட்டுட்டு இந்த ரெட் கலர் இருக்கு பாருங்க, இந்த ரெட் கலர்லாம் நம்ம உள்ளே வச்சிடணும். அதாவது மேலே வந்து நீங்கள் கழுவிட்டும் போடலாம், இல்லைன்னா கையிலே இந்த மண்ணாலே நீங்கள் இது போல் தேய்ச்சிடணும். தேய்ச்சிட்டா அந்த பிசு பிசுப்பெல்லாம் போயிடும். எது எது ஈஸியோ அந்த மாதிரி தான் பண்ணணும். நம்ம பெரிய பெரிய நிலத்துலலாம் வந்து விதை நேர்த்தின்னு சொல்லுவாங்க, அதை நேர்த்தி பண்ணிட்டு தான் போடணும்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டு கார்டனுக்கெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இப்படியே ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம மண் அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டா மண்ணுக்குள்ளேயே நேர்த்தி ஆகிடும். அப்படிதான் நான் ஏற்கனவே அந்த மாதிரிலாம் போட்டு தெரிஞ்சதுனால தான் சொல்கிறேன்.
இன்னும் நிறைய பணம் செலவு பண்ணி அவங்கெல்லாம் போடுவாங்க, அதுக்காக அந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்க அந்த மஞ்சள் கலராக இருக்கிறதுல கொஞ்சம் முட்டந்தெல்லாம் கூட நம்ம எடுத்துக்கிட்டோம். நீங்கள் எல்லாமே போட்டால் சரியாக தெரியாது, நம்ம அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கோங்க. பாருங்க நீங்கள் அந்த பிசு பிசு போட போட்டால் கூட போயிடும், நம்ம எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏற்கனவே நான் அப்படி அப்படியே தான் போட்டிருக்கேன், நல்லதாக வளர்ந்துது. எந்த பக்கம் வைக்கிறது, விதை முன் பக்கம் பின் பக்கம் அப்படியெல்லாம் இருக்கும். எந்த பக்கம் தெரியலன்னா கூட, அதாவது கூர்மையாக இருக்கிற பக்கம் மேலுக்கு வரணும், இல்லை தெரியலன்னு சொன்னால் இப்படியே ஸ்ட்ரைட்டாக படிக்க வச்சிடலாம் சீடு. இப்போ புடலங்காய் வந்து இது எதுக்கு இப்படியே இந்த காயோட இப்படி வச்சு நம்ம போடுறோம் சீடுலாம்னா, இது வந்து இந்த புடலங்காவே அதுக்கு விதைக்கெல்லாம் செடிக்கெல்லாம் எருவாகும். நம்ம இப்படி போடும்போது இந்த செடி முளைக்கிறதுக்கு ரூட்லாம் வந்து அதுக்குள்ளே உங்களுக்கு இது மக்கிடும். அந்த ரூட்டெல்லாம் இறங்கும்போது அந்த வேஸ்ட் ஆகிடும் அந்த காய். இந்த மாதிரி நம்ம போட்டுடுறோம். நம்ம முத்தந்தான் முடிஞ்ச அளவுக்கு கலராக இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க, ஆரஞ்சு கலரில் இருக்கிறதெல்லாம். இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த காய் நல்லா பிரிச்சுட்டு மண் கொட்டிட்டு இந்த காயெல்லாம் இப்படி போட்டுடணும். போட்டுட்டு இப்போ பாருங்க இது மேலே நம்ம மண் போட்டுடணும் சாயில். இந்த சாயில் மேல் சாயில் கொஞ்சம் நீங்கள் மணல் கலந்தப்போல நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக, அதாவது அந்த இது விதையெல்லாம் பிரிஞ்சு நம்மளுக்கு மேலுக்கு வரணும், அதுக்காக செடி முளை வரணும்னா நம்ம வந்து கொஞ்சம் மேல் இது வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஹேண்ட் போட்டு வைக்கணும். அதுதான் இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது நீங்கள் ஃபுல்லாக இந்த காயை தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் போடணும். பாருங்க இது வந்து இந்த மாதிரி நம்ம நட்டு வச்சுட்டு மண் அந்த காயை தெரியக்கூடாது, ஃபுல்லாக போட்டுருங்க. இப்போ இது மோர், நான் மோர் எதுக்கு ஊற்றுறேன்னா, இப்போ விதை நேர்த்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி தான் இந்த மோர்லலாம் நம்ம ஒரு நைட்டு மூணு நாள் அப்படியெல்லாம் ஊற வைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுறது தான் இந்த மாதிரி நான் வந்து இதுலேயே மோர் ஊற்றிடுவேன். மூணு நாள் அஞ்சு நாள் ஃபைவ் டேஸ்க்குள்ள அதே மண்ணுக்குள்ளேயே நேர்த்தி ஆகிடும். இப்போ நம்ம இந்த மாதிரி மோர் ஊற்றிட்டு ஃபுல்லாக மண் போட்டுடணும். இப்போ நல்லா செடி முளைக்கும் இந்த விதையில. நம்ம இந்த மெத்தடில் நட்டால் சூப்பராக வரும், ஃபாஸ்ட்டாக இருக்கும் க்ரோத்து. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.